ஹாய் வியூவர்ஸ், சிறப்பு பார்வைக்கு உங்களை வருக வருக என வரவேற்கிறோம். தமிழக அரசு சென்ற மாதம் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கள்ளக்குறிச்சி நகராட்சியை தனி மாவட்டமாக தரம் உயர்த்தியது. அதேபோல் சென்ற வாரம் இரண்டு நகராட்சிகளை மாநகராட்சிகளாக தரம் உயர்த்தியது. அதை பற்றி தான் இன்றைய சிறப்பு பார்வையில் நாம் பார்க்க இருக்கிறோம். கன்னியாகுமரி மாவட்டம் இந்தியாவின் தென்கோடியில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் மக்கள் தொகை அடர்த்தியில், அதாவது மக்கள் அதிகமாக வசிக்கும் மாவட்டத்தில், சென்னைக்கு அடுத்தபடியாக இரண்டாம் இடம் வகிக்கிறது இந்த கன்னியாகுமரி மாவட்டம். இங்கு பத்மநாபபுரம், குளைச்சல் மற்றும் குழித்துறை ஆகிய மூன்று நகரங்கள் உள்ளது. சுமார் 1672 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் உள்ள இந்த கன்னியாகுமரியில் உள்ள ஒரு நகராட்சி தான் நாகர்கோயில். இந்த நாகர்கோவில் கன்னியாகுமரி மாவட்டத்தின் தலைநகரமாகும். இந்த நாகர்கோவிலுக்கு நாஞ்சில் நாடு என்ற அடைமொழியும் உண்டு. மேலும் ஸ்ரீ நாகராஜாவுக்கு திருக்கோயில் இவ்வூரில் அமைந்துள்ளதால் இந்த ஊர் நாகர்கோவில் என்று அழைக்கப்படுகிறது. இது தென்னிந்தியாவின் உணவு களஞ்சியமாகும். நாகர்கோவில் வழியாக பழையாறு என்ற ஆறு ஓடுகிறது. இது கடல் மட்டத்திலிருந்து 42 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. மேலும் இங்கு வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழைகளால் மழை பெறும் ஊராகும். இது மட்டுமல்லாமல் இது கடல் அருகே அமைந்துள்ளதால் தமிழகத்தில் எப்பொழுதெல்லாம் புயல் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அதிக அளவில் பாதிக்கப்படும் ஊர்களில் இந்த நாகர்கோவிலும் ஒன்றாகும். சமீபத்தில் ஏற்பட்ட ஒக்கி மற்றும் கஜா புயல்களால் பெரிதும் பாதிப்படைந்தது இந்த நாகர்கோவில். சுமார் 50 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஊரில் 2011 ஆண்டு நிலவரப்படி சுமார் 224849 பேர் இங்கு வசிக்கிறார்கள். மேலும் இங்கு இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன் என அனைத்து மதத்தினரும் வாழ்கிறார்கள். இங்கு நாகராஜா கோவில், அழகம்மாள் கோவில், மீனாட்சிபுரம் விநாயகர் கோவில், அருள்மிகு சுடலை மாடசாமி திருக்கோயில், கிருஷ்ணன் கோவில், இடர்தீர்த்த பெருமாள் கோவில் மற்றும் பல மசூதிகளும், கோட்டாறு புனித சவேரியர் பேராலயம், வேதநகர் புனித மிக்கேல் ஆதிதூதர் ஆலயம் போன்றவையும் உள்ளது. இந்த நாகர்கோவிலை ஒட்டி கன்னியாகுமரி, முட்டம் பீச், திருப்பரப்பு ஃபால்ஸ், பத்மநாபபுரம் அரண்மனை, பேச்சிப்பாறை, முக்கடல் டேம், உலக்கை ஃபால்ஸ், சொத்தவிலை பீச் என எண்ணற்ற சுற்றுலா தலங்களும் உள்ளது. இங்கு இரண்டு பேருந்து நிலையங்கள் உள்ளது. ஒன்று அண்ணா பேருந்து நிலையம், மற்றொன்று வடசேரி கிறிஸ்டோபர் பேருந்து நிலையம். உள்ளூர் செல்லும் மக்களுக்காக அண்ணா பேருந்து நிலையம் மூலமும், வெளியூர் செல்லும் மக்களுக்காக வடசேரி கிறிஸ்டோபர் பேருந்து நிலையம் மூலமும் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. இங்கு இரண்டு ரயில் நிலையங்கள் உள்ளது. அங்கிருந்து மக்கள் உள்ளூர் மற்றும் சென்னை உள்பட வெளியூர்களுக்கும் சென்று வரலாம். நாகர்கோவில் நகராட்சி பசுமை வளங்கள் மிகவும் உள்ள ஒரு ஊராகும். மேலும் இங்கு மீன் வலை தயாரிப்பு வளர்ந்து வரும் தொழில்களில் ஒன்றாகும். வணிக மீன் பிடிப்புக்காக உள்நாட்டு சந்தைகளிலும் ஏற்றுமதி சந்தைகளிலும் இந்த வலைகள் விற்கப்படுகின்றன. இது மட்டுமல்லாமல் காற்றாலை உற்பத்தி, நார் தயாரிப்பு, பூ விற்பனை, கைத்தறி, நெசவு, ரப்பர் பொருட்கள் தயாரிப்பு, உணவு பதனிடுதல், ஏற்றுமதி சந்தைக்கான பின்னல் பெட்டி தயாரிப்பு போன்ற குடிசை தொழில்களும் இங்கு நடைபெற்று வருகிறது. இங்கு ஹிந்துஜா குளோபல் சொல்யூஷன்ஸ், நாவிகண்ட் கன்சல்டிங் போன்ற சாஃப்ட்வேர் நிறுவனங்களும், அமெரிக்கன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனமும் உள்ளது. இதனால் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழில்களும் இங்கு படுஜோராக நடக்கிறது. இதன் மூலம் தமிழக அரசிற்கு பல லட்சங்களில் வருமானத்தை ஈட்டி தரும் ஊராக உள்ளது இந்த நாகர்கோவில் நகராட்சி. இதனால் இந்த நாகர்கோவில் நகராட்சியை மாநகராட்சியாக உயர்த்த கோரிக்கைகள் எழுந்த வண்ணம் இருந்தது. மக்களும் எதிர்பார்ப்பில் இருந்தனர். இதனால் சமீபத்தில் நடந்து முடிந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவில் நாகர்கோவில் நகராட்சி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என்று முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்தார். இதன் விளைவால் சட்டசபையில் கடந்த 13 தேதி தமிழக நகராட்சி நிர்வாக அமைச்சரான திரு
எஸ்பி வேலுமணி அவர்கள் நாகர்கோவில் நகராட்சியை மாநகராட்சியாக தரம் உயர்த்தி அதற்கான அறிக்கை வெளியிட்டு உறுதி செய்தார். இதனால் நாகர்கோவில் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஹோசூர் நகராட்சியும் மாநகராட்சியாக தரம் உயர்த்தி அதற்கான அறிவிப்பையும் வெளியிட்டார் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அவர்கள். இந்த நாகர்கோவில் மற்றும் ஹோசூர் நகராட்சிகள் மாநகராட்சிகளாக மாற்றப்பட்டதை அடுத்து தமிழகத்தில் ஏற்கனவே உள்ள 12 மாநகராட்சிகளின் எண்ணிக்கை தற்போது 14 உயர்ந்துள்ளது. சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, சேலம், வேலூர், தூத்துக்குடி, திருப்பூர், ஈரோடு, தஞ்சாவூர், திருநெல்வேலி, திண்டுக்கல் ஆகியவை ஏற்கனவே உள்ள மாநகராட்சிகளாகும். எங்களுடைய செய்திகளை உடனுக்குடனும் விரிவாகவும் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.